அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, ராசிநாதனான சூரியன் லாப ராசியில் அமர்ந்திருப்பதும் யோகாதிபதியான குரு திரிகோண நிலையில் ராகுடன் வீற்றிருப்பதும் அதீத பலத்துடன் கேது கிரகம் 3 இடத்தில் நிற்பதும் அற்புதமான அமைப்பு. இதனால் பலவித விசேஷங்களை இனிமை உயர்வுகளை சந்திக்கலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் தடை ஏற்படாது. பணம், காசு, பெரிய தொகை வரவுகளில் ஏற்பட்டிருக்கிற தடைகள் விலகும். கடந்த சில மாதங்களாகவே அனுபவித்து வரும் குடும்ப ரீதியான சங்கடங்கள் முதல் வார முடிவுக்கு வரும். பிறரிடம் கேட்டிருக்கிற பெரிய தொகை வரவும் கைக்கு வரும். ஆரோக்கிய கோளாறுகளில் இருந்து வெளிவந்து விடலாம். போட்டி, பொறாமை, எதிர்ப்பு விஷயங்களில் இருந்து விடுபடலாம். அரசு ரீதியான ஆவண சம்பந்தமான கெடுபிடிகளுக்கும் கடன் கன்னி பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. வாக்குறுதி நாணயம் காப்பாற்றப்படும். தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்கள் கோளாறு ஏற்படாமல் நகர்ந்து லாபம் தரும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்கள் மாதம் தொடங்கி 6 கடந்த பிறகு புதிய மாற்றத்தை கொடுக்கும். 2 வாரம் முடிந்த பிறகு வாரிசுகளால் ஊதியத்தொகை, பரிசு பொருட்கள் இல்லம் வரும். இளம் இருபாரல்களுக்கும் திருமண தடை விலகும். வாரிசுகளுக்கான திருமண முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மகம் நட்சத்திரம் இளம் இருபாலருக்கும் அனாவசிய விஷய ஈடுபாடுகளை தவிர்க்க வேண்டும். உத்திரம் நட்சத்திர வயது கடந்தவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. இம்மாதம் வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளில் 4, 1, 5, 9, 11, 20, 24 நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்பட்டு பலவித வளர்ச்சிக்கு ஆளாக்கும். நன்றி.
மேலும் ஆணி மாதம் 3ஆம் தேதி மிதன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது யோகம்தான். அது மட்டுமல்லாமல் சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார். எனவே படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் கிடைக்கும். அரசாங்க உதவியை நாடுபவர்களுக்கு அது கை கூடும். வெளிநாட்டில் இருந்து உத்தியோகம் சம்பந்தமாக அழைப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலேயே பணி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும். சேமிப்பு உயர எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அப்பொழுது குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சுப செலவு அதிகரிக்கும். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து தொழில் வளர்ச்சி கூடும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கைகளும் உண்டு. குருவின் பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்ப்பதால் மருத்துவம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்த சுக்கிர மங்கள யோகத்தை தருகிறார். மேலும் குருவின் பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மீது பதிவதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகள் மேல்மட்ட தலைவர்கள் மிக நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களின் உதவியோடு முன்னேற்றம் காண்பீர்கள். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது கட்டுக்கடங்காத வகையில் செலவுகள் ஏற்படும். பெற்றோரின் மணிவிழா, பிள்ளைகளின் மணிவிழா, இடம் பூமி வாங்கும் அமைப்பு, வாகன மாற்றம் போன்றவற்றுக்காக செலவிட்டு வீண் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீரமைத்துக் கொள்ள இயலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலெடுத்து ஆதரவோடு மிகச்சிறந்த பொறுப்புகளும் வரலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளை திறக்கும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக பொறுப்புகள் கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு வெற்றி வகை சூழும் அமைப்பு உண்டாகும். பெண்களுக்கு மனநிறைவான மகிழ்ச்சியும் ஏற்படும் நேரம் இது. பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை கூடும். அதற்கேற்ற ஊதிய உயர்வும் கிடைக்கும். மேலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு, சனி உங்கள் ராசிக்கு 6-7 ஆகிய இடங்களுக்கும் அதிபதியானவர். மாதம் முழுவதும் செவ்வாயின் பார்வை சனியின் மீது பதிகின்றது. 12ஆம் தேதி சனி வக்கரம் பெறுகிறார். மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். எனவே ஒரு சில காரியங்களில் தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் வரலாம். முன்னேற்ற பாதையை நோக்கி தொழில் செலுத்துவது நல்லது. சிம்ம ராசி பெண்மணிகளுக்கு வாழ்க்கை துணையால் குடும்பத்தாரால் ஏற்பட்டிருக்கிற மன சஞ்சலங்கள் முடிவுக்கு வரும். கூட்டு குடும்பத்தில் இருந்து விலகி தனி குடும்பம் செல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. இதனை யோசித்து செயல்படுத்துவது நலம். தந்தையால் வாழ்க்கை துணையால் சொத்து பத்து கிடைத்து உங்களுக்கு பெயருக்கு பெயர் மாற்றம் சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரம். மாணவ மாணவிகள் எளிதாக தங்களது கல்வியில் முதலிடத்தை பிடித்து விடுவார்கள். அடுத்த கட்ட உயர்கல்விக்கான சாதகமும் அதற்கான ஒத்துழைப்பும் குடும்பத்தாரால் கிடைக்கப்பெறும். விவசாயிகளுக்கு கடந்த 1.5 வருடங்களாக அடைந்து வரும் நஷ்டங்களும் இழப்புகளும் எப்படியோ ஈடுகட்டப்படுகிற லாப நிலபுலன் ரீதியாக ஏற்பட போகிறது. அரசு சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலமும் இதுதான். கலைஞர்களுக்கு பெரிய முயற்சி எதுவும் செய்யாமலேயே புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பொன்னான நேரம் வந்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு இனிமேல்தான் ஆச்சரியப்படும்படியான புதிய பதவி உயர்வு, சக கட்சி மேலிடத்தில் பெரிய அங்கீகாரம் ஏற்பட போகிறது. பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆணி மாதம் தொடங்கி மிகச்சரியாக 8.5 மாதங்கள் முடிவதற்குள் ஒருவித பெரிய சுபிச்சத்தையும் உங்களுக்கான வளர்ச்சியையும் எந்தவித தடையும் ஏற்படுத்தாமல் சுப சாதகங்களை மட்டுமே உண்டாக்கிவிட்டு நகரப்போகிறது இந்த ஆணி மாதம். பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆணி மாதம் தொடங்கி மிகச்சரியாக 8.5 மாதங்கள் முடிவதற்குள் ஒருவித பெரிய சுபிச்சத்தையும் உங்களுக்கான வளர்ச்சிகளையும் எந்தவித தடையும் ஏற்படுத்தாமல் சுப சாதகங்களை மட்டுமே கொடுத்துவிட்டு நன்மை பயக்கப் போகிறது இந்த ஆணி மாதம். நன்றி.